பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக. தர்மையான நாளிலே மறுபடியும் உங்கள் மத்தியிலிருந்து தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாய் தேவன் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். 2018 ஆண்டு நமக்கு இன்னும் முடிய இன்னும் 10 நாள் இருக்கிறது. எத்தனையோ தீர்மானங்களோடு எத்தனையோ முடிவுகளோடு இந்த வருஷத்தை அநேகர் துவங்கியிருந்தாலும் இப்பொழுது எந்த நிலைமையில அந்த தீர்மானமும் அந்த முடிவும் இருக்கிறது என்பது எடுத்தவர்களுக்கு ஒரு சோதனையான ஒரு நேரம். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சோதனைகள், கஷ்டங்கள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள் எவ்வளவோ இருந்த பொழுதும் தேவன் நம்மை மட்டாக வழிநடத்தி நம்மை பலப்படுத்தினார் என்று சொல்லி நாம் ஒரு பொழுதும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. செய்திகளாய் போவதற்கு முன்னதாக ஒரு என்னுடைய பர்சனலான ஒரு காரியம், சந்தோஷமான ஒரு காரியம். வேதாம வகுப்பிலே நான் அதை பகிர்ந்து கொண்டாலும் இந்த இடத்துல கூட அதை சொல்ல நான் பிரியப்படுகிறேன். ஏறத்தாழ 8 வருடங்கள் முயற்சி தேவன் வாய்க்கு செய்திருக்கிறார். உலக வேதாம பள்ளியிலே ஏறத்தாழ 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் மாணவர்கள் வேதாந்தத்தை படிக்கிறார்கள். அதில் 8000 டீச்சர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ் உண்டு. அதில் அடியனையும் ஒருவனாக அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தேவன் உண்மையாக வார்த்தையை உணர்வதற்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட 200 நாடுகளிலிருந்து இந்த மாணவர்கள் உண்டு. இப்பொழுது தற்காலிகமாக எனக்கு 23 மாணவர்களை அவர்கள் ஒதுக்கியிருக்கிறார்கள். ஏற்கனவே அதிகமாக நான் அலுவல்களிலே ஓடிக்கொண்டிருப்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் இந்த ஒரு பொறுப்பு இன்னும் அதிகமாக நேரங்கள் செலவிடப்பட்டாலும், ஆனாலும் அநேக ஊழியர்களை அல்லது விசுவாசிகளை உருவாக்குவதற்கு இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. எத்தனையோ வேதாம கல்லூரிகள் இருந்தாலும் இந்த வேர்ல்டு பைபிள் ஸ்கூலில் வித்தியாசம் என்ன என்று சொன்னால், வேதாமத்தில் என்ன இல்லை, கிறிஸ்தவத்தில் இப்பொழுது என்ன இருக்கிறது, வேதாமத்தில் என்ன இருக்கிறது இப்பொழுது கிறிஸ்தவத்தில் அது என்ன இல்லை என்பதை அவர்கள் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்த்தியான நான் டினாமினேஷனல் வேர்ல்டு பைபிள் ஸ்கூல். அதில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்ததுன்னு நம்முடைய லாபம் என்னென்று சொன்னால், நேரடியாக நான் ஸ்டூடெண்ட்ஸே அதுக்கு கீழே நான் கொண்டு வர முடியும். உலகத்தில் உள்ள எந்த இடங்களிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆத்தரைசேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய லாபமே இன்னும் அதிகமாய் மகிமைப்படும் முடியாக அடியினுடைய நேரம் இன்னும் அதிகமாக தேவனுக்கென்று தொடர்ந்து செலவிடப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆக்கிரகமாக இருக்கிறது. ஒரு வீடு கட்ட வேண்டும் அல்லது எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அதனுடைய ஆதாரமாக ஃபவுண்டேஷன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஃபவுண்டேஷன் சரியில்லை என்று சொன்னால் கட்டடம் நிலைக்காது. ஃபவுண்டேஷன் சரியில்லை என்று சொன்னால் கட்டடம் நீடித்து நிற்காது. எப்படினாலும் நம்ம இஷ்டத்துக்கு கட்டிடலாம், மேலேயும் கொண்டு வந்து விடலாம். ஆனால் அது வந்து நிலைத்து நிற்குமா, நீடித்து நிற்குமா என்பது அந்த ஃபவுண்டேஷனுடைய தன்மையை பொறுத்து இருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம், சரியான ஃபவுண்டேஷன் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அது விழுந்து போகிறது. சரியான ஃபவுண்டேஷன் இல்லாத பட்சத்தில் சோதனை வரும் பொழுது அதை சோதனையாளர்கள் அதை நிராகரித்து விடுகிறார்கள். ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்காக ஒரு இன்ஸ்பெக்டரை நீங்கள் அழைத்தீர்கள் என்று சொன்னால், அவர் எந்த வீட்டை அல்லது எந்த வேலையை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறாரோ அந்த வீட்டில், அந்த இடத்துல அது இல்லாத பட்சத்தில் அவர் அதை நிராகரித்து போடுகிறார். நான் சொல்லல, வேதாகமம் சொல்லுவார். வாசிங்க 1 Corinthians 3:11 முடிய வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தில் பொன், வெள்ளி, விளையப்பட்ட கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய
ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், எந்த அஸ்திபாரம், இயேசு எந்த அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறாரோ அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேற பெற்ற மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கொண்டு கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும், அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் கட்டுகிற எந்த ஒரு வேலையா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து போட்டிருக்கிற அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்ட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம ஒரு பவுண்டேஷனை போட்டுக்கொண்டு நாம கட்டி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் யாரும் அதை தடுக்க போறதில்லை, எல்லா சுதந்திரமும் இருக்கிறது. நீங்க எந்த ஒரு இடத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த பவுண்டேஷனையும் போட்டுக்கொள்ளலாம், எவ்வளவோ நீங்கள் பில்டிங் கட்டி கொள்ளலாம், மாளிகையை கட்டி கொள்ளலாம். ஆனால் சோதனை என்று வரும் பொழுது எதை சோதிக்கிறதாம், அக்னி எதை சோதிக்கிறது, இயேசு கிறிஸ்து போட்டிருக்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டினவர்களுடைய காரியங்களை குறித்து தான் சோதனை. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல், 12வது வசனம், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்கப்படும், ஏனெனில் அது இது அந்த அஸ்திபாரத்தின் மேல் யார் ஒருவர் தங்களுடைய வாய்ப்பின்படி கட்டினார்களோ அவைகள் அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும், அவன் அவனுடைய வேலைப்பாடு அப்பொழுது விளைச்சலை கொண்டு வருகிறது. நம்முடைய வேலைகள், பிரயாசங்கள் கிறிஸ்துவனுடைய அஸ்திவாரத்தின் மேல் இருக்கிறதா என்பதை நாம் முதலாவது கவனிக்க தவறவே கூடாது. ஆராதனைக்கு வரும்பொழுது சந்தோஷமா வரக்கூடிய ஜனங்கள் சில கேள்விகள் கேட்கும் பொழுது சோகமாக திரும்பி போவார்கள். ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா சிலருக்கு சந்தோஷமா இருக்கும், சிலருக்கு இல்ல பிரதர் நன்னும் எடுக்கல இங்க எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணும் ஒரு பெரிய கஷ்டமா தெரியாது. ஆனா ஞானஸ்நானம் எடுத்தவங்களை பார்த்து பரிசுத்தாவே ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. அக்னி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னா உடனே ஐயோ இன்னும் வரல எனக்கு, அப்ப நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா பைபிள் படிங்க, தொடர்ந்து ஆராதனைக்கு வாங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார், நிச்சயமா அவங்களை அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைவாய் வந்த ஜனம் அல்லது குறைவாய் வந்த ஜனம் திரும்பி போகும் பொழுது ஒரு தேடலோடு ஓடி போகிறார்கள். நமக்கு நல்லா தெரியும் நமக்கு எத்தனை தேவன், ஒரே தேவன், எத்தனை கர்த்தர், எத்தனை விசுவாசம். எபேசியர் 5வது அதிகாரம் வாசிங்க, எபேசியர் 5வது அதிகாரம், மன்னிக்கணும், எபேசியர் 4வது அதிகாரம் 4ல இருந்து வாசிக்கிறோம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அடைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஓகே, நமக்கு எத்தனை கர்த்தரா, ஒரே கர்த்தர், எத்தனை விசுவாசம், ஒரே விசுவாசம், எத்தனை ஞானஸ்நானம், ஒரே ஞானஸ்நானம், எத்தனை சரீரம், ஒரே சரீரம், எத்தனை ஆவி, ஒரே ஆவி. எத்தனை சபை இருக்கு அது பைபிள், எத்தனை சபைகள் நாம பாக்குறோம் நமக்கே தெரியாது, எண்ணிக்கையில் அடங்காத சபைகள் கத்தோலிக்கத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு அப்போஸ்தலிக் ஃபெலோஷிப்ல வந்து முடியுது. யார் எங்க இருப்பாங்க தெரியாது, ஆனா ஒரு ஆவிக்குரிய ஒரு சபை அப்படி நம்மளே செலக்ட் பண்ணி நம்மளா ஒரு பேலன்ஸ் போட்டு நம்மவே நமக்கு எது பிடிச்சிருக்கோ, எது நல்லா இருக்கோ, எது நல்ல கூட்டமா இருக்கோ, எது நமக்கு பிரயோஜனமா இருக்கோ, எது நமக்கு சந்தோஷமா இருக்கோ அது நல்ல சபை, இல்லைன்னு சொன்னா மற்றவங்க எல்லாம் மோசமான சபை. ஒரே சரீரம் என்பது சபையை குறிக்கிறது, ஒரே சரீரம் என்று சொல்வது சபையை குறிக்கிறதா இருக்கிறது, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையை குறிக்கிறதா இருக்கிறது. நாம் எல்லாரும் அந்த சரீரத்திலே அங்கத்தினர்களாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒவ்வொருவன் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளையாக அவன் எடுக்கப்பட்டு அவன் கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமாக அவன் மாற்றப்படுகிறான்.
எல்லாரும் ஒரே சபையாய் நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் பொழுது பலவிதமான அஸ்திபாரங்கள் இருக்கிறது என்று சொன்னால், வேதாமத்தின்படி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நிச்சயம் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு சங்கீதத்துல பேசும்பொழுது ஆல்மோஸ்ட் நான் எடுத்துட்டு வந்த பாதி ஒரு கண்டென்ட்டே பிரதர் சொன்னார், சீஷன் என்பதை குறித்து பேசும்பொழுது தேவனாகிய கர்த்தர் சீஷரை தேடிக்கொண்டிருக்கிறார். நாம் எல்லாம் யாராக இருக்கிறோம்? சீஷராக இருக்கிறோமா? உண்மையாவா? பள்ளிக்கூடங்கள் வந்ததுக்கு அப்புறம் சீஷர் தன்மை என்பது ஒரு விடுபட்டு போனது. இப்ப சீஷனுக்கு அப்புறம் இப்ப இருக்கிறது என்னது? மாணவர்கள். சீஷனுக்கும் மாணவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சீஷனுக்கும் மாணவனுக்கும் என்ன வித்தியாசம்? மாணவன் தனக்கு இஷ்டமான ஸ்கூலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், தனக்கு இஷ்டமான பாடங்களை அவன் படிக்கலாம், தனக்கு இஷ்டமான இடங்களுக்கு போகலாம், தனக்கு இஷ்டமான ஒரு வாத்தியாரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், தனக்கு என்ன இஷ்டமோ அதுல போய் படிக்க முடியும், தனக்கு எப்படி வேணுமோ அப்படி வாழ்ந்து கொள்ளலாம். அது மாணவன் முறை. நமக்கு வேண்டியது என்ன? நமக்கு இங்க வசதியா இருக்கு, ஏசி இருக்குது, அல்லது இந்த இடத்துல நிறைய தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நமக்கு வேண்டப்பட்டவங்க இருக்கிறாங்க, நம்ம லாங்குவேஜ் இருக்கு, நான் பிடிச்ச எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் இங்க இருக்குது, அதனால நான் இந்த ஸ்கூல்ல நான் படிக்கலாம். அது மாணவர்கள். இப்ப கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அநேகர்கள், 90% மாணவர்களாக நாம் இருக்க பிரியப்படுகிறோம். நமக்கு ஏற்றதை பார்த்துக் கொள்கிறோம், நமக்கு பிரியமானதை தேடிக் கொள்கிறோம், நமக்கு பிரியமான இடங்களில் நாம் பிடித்துக் கொள்கிறோம், நமக்கு எது நல்லா இருக்கோ நாம் அதை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் தேவன் தேடுகிறது யாருன்னா மாணவர்கள் அல்ல. அவர் யாரை தேடுறாரு? சீஷரை தான் அவர் தேடுகிறார். இப்ப சீஷருடைய வேலை என்ன? புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, சீஷத்துவம் அப்படின்னா அந்த குருகுலத்துல போய் படிக்கணும். அந்த குரு வந்து ஒரு அந்த வீட்டிலே தான் போய் இருக்கணும். 3 வாரமோ 4 வாரமோ 3 மாசமோ 3 வருஷமோ அங்க போய் படுத்துடணும், அங்க போய் தான் தங்கி இருக்கணும். அவர் வந்து என்னைக்காவது ஒரு நாள் பாடம் எடுப்பார், மற்ற நாள் எல்லாம் அவர் வீட்டு வேலையை செய்யணும், அவருடைய துணியை துவைக்கணும், சுற்றி அவருக்கு அந்த காடெல்லாம் நீ வந்து நல்ல ஒரு தோட்டமா மாற்றிட்டா அதை பண்ணி ஆகணும், என்ன எல்லாம் சொல்றாரோ எல்லாவற்றையும் செய்து அவர் சொல்லுகிற பாடங்களை நாம் படித்துக் கொள்ளணும். ஐயா எனக்கு இது பிடிக்கல, ஐயா எனக்கு வந்து அதை செய்யுங்க, எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நம்ம போய் கேட்க முடியாது. அவர் எதை சொல்லிக் கொடுக்கிறாரோ அதை நாம் அப்படியே கேட்டுக்கொள்ள வேண்டும். அவர் எதை படித்துக் கொடுக்கிறாரோ அதை நாம் அப்படியே படித்துக் கொள்ள வேண்டும். எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை அப்படியே செய்ய வேண்டும். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதை எல்லாம் செய்யக்கூடாது. இதுதான் வந்து சீஷன். அதனாலதான் நிறைய வசனங்களை தாவீது பிரதர் பட்டியலிட்டு காட்டினார். எதையெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரோ அதையெல்லாம் செய்ய வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். நாம் யாருடைய சீஷராக இருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய சீஷர்கள். அப்ப கிறிஸ்துவனுடைய சீஷர்னா யாருடைய பேச்சை கேட்கணும்? கிறிஸ்துவனுடைய பேச்சை மாத்திரம் தான் கேட்கணும். அங்கதான் வித்தியாசம் இருக்கு மாணவனுக்கும் கிறிஸ்துவுக்கும், மாணவனுக்கும் சீஷனுக்குள்ள வித்தியாசம். மாணவனா இருந்தா யாரு சொல்றதே கேட்கலாம். மோசே சொல்றதை கேட்டுக்கலாம், தாவீது சொல்றதை கேட்டுக்கலாம், ஆபிரகாம் சொல்றதை கேட்டுக்கலாம், ஏசாயா சொல்றதை கேட்டுக்கலாம், இசைக்கியா சொல்றதை கேட்டுக்கலாம், எல்லாம் கேட்டுக்கலாம். ஏன்னா மாணவத்துவம் சீஷனா இருக்கிறீங்கன்னு சொன்னால், கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் என்று சொன்னால் யார் நமக்கு தலை? கிறிஸ்து நமக்கு தலை. சீஷன் என்கிற பதத்துல கிறிஸ்து என்கிற நம்முடைய போதகர் அவர் சொல்வதை மாத்திரம்தான் நாம கேட்க உட்கார்ந்துருக்கிறோம். இல்லைங்க பிரதர் எனக்கு அதுவும் கொஞ்சம் வேணும், இதுவும் கொஞ்சம் வேணும், அதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, நீங்க என்ன எப்படி சொல்றீங்க அப்படின்னா அது அவங்களுடைய தீர்மானம். சீஷன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்தவன் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நாம் நிலை நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் அந்த சப்ஜெக்ட் உள்ள வருவோம். எத்தனை ஞானஸ்நானம் என்கிறதை அடிப்படையாக வைத்து இந்த நாடுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். வேதாமம் என்ன சொல்கிறது? ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், எத்தனை ஞானஸ்நானம்? ஒரே ஞானஸ்நானம். உண்மையாக அதை நம்ம பின்பற்றுகிறோமா? ஞானஸ்நானம் எத்தனை ஞானஸ்நானம்? பைபிள் சொல்றது ஒரே ஞானஸ்நானம். பிராக்டிக்கலா என்ன நடக்குது? ஒரு ஞானஸ்நானத்தோட மக்கள் நம்மளை விடுறாங்களா? தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு என்ன ஞானஸ்நானம் வேணும்?
என்ன வேணும் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஆவிக்குரிய ஞானஸ்நானம் வேணும், அக்னி ஞானஸ்நானம் வேணும். ஆனா பைபிள் படிக்கும் பொழுது எபேசியர் 4:4-5 சொல்றது கூட ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம் சொல்லிக்கிறோம். அப்ப எத்தனை ஞானஸ்நானம் இருக்கணும்? சட்டம் நம்மளுடைய நியாயப்படி 2 ஞானஸ்நானம் இருக்கணும், அல்லது 3 இருக்கணும். தண்ணீர்ல ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுத்துடணும், அப்புறம் வந்து பரிசுத்தாவி ஞானஸ்நானம் ஒருத்தர் எடுக்கணும், அப்புறம் அக்னி ஞானஸ்நானம் எடுக்கணும். இதெல்லாம் கிடைக்கிறது வரைக்கும் நம்ம தேடிக்கொண்டேதான் இருப்போம். ஏன்னா அதுதான் சொல்லப்படுகிறது, அதேதான் நம்ம அடிக்கடி கூட்டங்கள்லயும் எல்லா இடங்களிலும் நிறைய வாத்தியார், ஏகப்பட்ட வாத்தியார், ஏகப்பட்ட குருக்கள் இருக்கிறதுனால இவன் சீஷனாக இருக்கிறதை விட்டு விட்டு மாணவனாக மாறி விடுகிறான். எல்லாமே நமக்கு வந்து பிரயோஜனமா தெரியுது. பைபிள் என்ன சொல்லுது அதெல்லாம் ஓரமா வைங்க. நியாயப்படி பாருங்க, 2018 இருக்கிறோம் இப்போ வந்து, அவர் சொல்றது கரெக்டு தானே அப்படின்னா பைபிள் நமக்கு வேண்டாம். பைபிள் வேணும்னு சொன்னால் ஒரே ஞானஸ்நானம் சொல்லப்படும் பொழுது ஏன் இத்தனை ஞானஸ்நானத்தை குறித்து பேசப்படுகிறது? முதலாவது மொத்தம் 7 காரியங்களே, 7 ஞானஸ்நானங்களே நேரடியாக சொல்லப்படுகிற ஒரு சம்பவத்தை நாம் வேதாந்தத்தில் பார்க்க முடியும். முதலாவதாக மோசே கொடுத்த ஞானஸ்நானம், 1 Corinthians 3:1 வேகமாய் வாசிங்கள். 1 Corinthians 10:2 வேகமாய் வாசிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, இது மோசேயினுடைய ஞானஸ்நானம் என்பதை நாம் இந்த இடத்துல வேதாகமத்தில் பார்க்க முடியும். எல்லாரும் மோசேக்கு உள்ளாக சமுத்திரத்திற்குள்ளே மேகத்தினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்கிற முதலாவது சம்பவத்தை வேதாகமத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இது மோசேயினுடைய ஞானஸ்நானம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது சிவந்த சமுத்திரத்தை கிராஸ் பண்ணும் பொழுது மேகம் மேலே இருந்தது, அதாவது தண்ணீர் தடாகமாக மேலே இருக்கிறது, இரண்டு பக்கமும் தண்ணீர் விலகி மலை பதில்களாக நின்று கொண்டிருக்கிறது, கீழே தரை இருக்கிறது, அதிலே ஜனங்கள் கிராஸ் பண்ணுகிறார்கள், அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அதை ஒப்பனையாக 10 அதிகாரத்திலே அவர் கொடுக்கிறார். எல்லாரும் மோசேக்கு உள்ளாக ஞான மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம இந்த ஞானஸ்நானத்தை குறித்து கேட்கிறோமா? கேட்கறதே கிடையாது. ஏன்னா அதை பத்தி நம்ம அதிகமா விரும்புறது இல்லை. யாரு கடலுக்குள்ள போய் நிக்கிறது, எப்ப மோசே வர்றது, இந்த பர்டிகுலரான வசனத்தை கவனிக்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவுக்கு உள்ளே அல்ல மோசேக்கு உள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்கிறதே நாம் கவனிக்க வேண்டும். நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களா இருக்கும் பொழுது இந்த ஞானஸ்நானம் நமக்கு சொல்லப்படாத ஒன்று. அவர்கள் மோசேக்கு உள்ளாக நியாயப்பிரமாணத்தின் கீழே அவருடைய பிள்ளைகளாக அவருடைய கட்டளையின் கீழே நாங்கள் மோசேயினுடைய ஜனங்கள், மோசேயினுடைய சந்ததி, மோசேயினுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், மோசேயினுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று சொல்லி மோசேயின் ஞானஸ்நானம் பெற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எபிரேயர்களின் நிருபம் 3:2-3 வசனங்களே வாசிங்க. அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். மோசேயினுடைய ஞானஸ்நானம் இஸ்ரவேலர்களுக்கு அந்த நாட்களிலே எகிப்திலிருந்து வெளியே வந்த இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. இரண்டாவது ஞானஸ்நானமாக நாம் பார்க்கிறது இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட ஒரு ஞானஸ்நானம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 3:13-15 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 3:13-15. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு கிறிஸ்து ஒரு பாவியானவரோ பாவ மன்னிப்புக்கு என்றோ எடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. எதற்காக அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறாராம்? நீதியை நிறைவேற்றுவதற்கு. தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்தது நமக்கு ஒரு பாடமாக, தம்முடைய அடிச்சூடுகளை நமக்கு உதாரணமாக வைத்து சென்றார். பிறந்தது முதல் தேவனிடத்தில் எடுத்து செல்லப்படுகிறது வரைக்கும் ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு நீதியாக, நேர்த்தியாய், நியாயமாய், சட்டத்திட்டத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி அவர் நமக்கு வாழ்ந்து காட்டுகிறார். நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தாரா அப்படின்னு கேட்கக்கூடாது. தேவனுடைய நீதி, ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய நீதி. பாவ மன்னிப்புக்காக அவர் எடுக்க வேண்டிய அவசியம் அல்ல.
மனம் திரும்புவதற்காக அவர் எடுக்க வேண்டிய அவசியம் அல்ல, தேவனை ஏற்றுக்கொள்வதற்காக எடுக்க வேண்டிய அவசியம் அல்ல, கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதற்காக எடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. அவர் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார். அவர் நினைச்சா வானத்திலிருந்து டக்குன்னு குதிச்சிருக்கலாம். ஒரு தாயின் வயிற்றிலே குழந்தையாக உருவெடுத்து பிறந்து சின்ன பிள்ளையிலிருந்து வளர்ந்து பெரியவனாக வளர்ந்து சுவிசேஷம் சொல்லி போதகம் கொடுத்து தேவனுடைய பலியாக சமாதான பலியாய் பாவனை வாரண பலியாய் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நம்ம ஊர்ல நிறைய பார்த்திருக்கிறோம், திடீர்னு வானத்திலிருந்து டப்புன்னு வந்து விழுந்துடும், அது ஒரு தெய்வம் அணிக்கும். குளத்திலிருந்து திடீர்னு எந்திரிச்சு வரும், மரத்திலிருந்து டப்புன்னு விழுந்துடும். ஆனால் மனுஷன் தேவனுடைய கட்டளையின்படி வாழ முடியும், அது சரியாக ஜீவனம் செய்ய முடியும் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனுஷனாக அவர் பிறந்து நமக்கு அதை வழியை காட்டினார். அப்போ இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கே ஒழிய அதை போல நாமும் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நீதியாக இருக்கிறது. மூன்றாவது ஞானஸ்நானம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், மார்க் எழுதின புஸ்தகம் 10:35 பார்க்கும் பொழுது தன்னுடைய சீஷர்கள் 2 பேர் அங்கு வருகிறார்கள். நமக்கு வேகமாக நான் போவதனால நீங்கள் அதை குறித்து மாத்திரம் வைத்துக் கொள்ளுங்கள். 10:35-39 இரண்டு சீஷர்கள் வந்து அவரிடத்துல கேட்டுக்கொள்கிறார்கள், நீங்கள் பெறுகிற ஸ்நானம் நீங்கள் பருகிற இடத்திலே நாங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்பதனாலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உங்களாலே முடியும். ஆனால் 35 நான் வாசிக்கிறேன், செபதேவன் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து போதுகரே நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் உமது இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் கவனிங்க, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப சொன்னாங்க அவர்கள் கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் சொன்னார். இது என்ன ஸ்நானம், என்ன ஸ்நானம், பாடுகள், பாப்டிசம் ஆஃப் சஃபரிங் என்று சொல்கிறது. பாடுகளை குறித்து அவர் சொல்லுகிறது ஒரு ஞான ஸ்நானம். அவர் கேட்டாங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு வாங்கி கேட்டுக்கிட்டாங்க. அப்ப சொன்னார் பரவாயில்ல நீங்க எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம், நீ விரும்பி கேட்ட, வாயை திறந்து நீ கேட்ட. அநேக நேரம் நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது சூழ்நிலைகள்னால நம்ம வித்தியாசமா இஷ்டத்துக்கு நம்ம கேட்டு ஜெபம் பண்ணிடுவோம். தேவன் அதை கவனிப்பார். சூழ்நிலையினால நம்ம கேட்கிற வார்த்தைகள் வெறுப்புலையும் துரோகத்திலையும் சில நேரம் நம்ம ஜெபத்துல கேட்கிற வார்த்தைகளை தேவன் கவனிச்சுட்டே இருப்பார். அது நாம உணர்ந்து மன்னிப்பு கேட்காதது வரைக்கும் அது அவருடைய அஜெண்டாலும் அது இருக்கும், அது நடக்கும். இவர்கள் கேட்டுக்கொண்டார்கள், நீ பெறும் ஸ்நானத்தை நான் பெற்றுக் கொள்வேன் அப்படின்ன உடனே முதலாவது சம்பவம் யாக்கோபனுடைய தலை, சீஷர்கள் முதலாவது இந்த அப்போஸ்தலர்களை முதல் அப்போஸ்தலனாக இந்த யாக்கோபனுடைய தலை வெட்டப்பட்டது. அப்போஸ்தலர் 12:2 அதனுடைய ரெஃபரன்ஸ் இருக்கிறது. கேட்டுக்கொண்டது 2 பேர் யாக்கோபும் யோவானும், அப்போஸ்தலர்களை முதலாவது யாக்கோபு தலை வெட்டப்பட்டு மறித்தார், கடைசியாக கேட்டுக்கொண்ட 2வது ஆள் யோவான் அவர் கடைசி அப்போஸ்தலனாக பத்மோ தீவிலே தனியாக விடப்பட்டவர். ஒரு தீவுல கொண்டு போய் எந்த மனுஷனும் இல்லாத இடத்துல தனியா விட்டுட்டா எப்படி இருக்கும், யார்கிட்டையும் பேச முடியாது, யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள முடியாது, எதையும் கேட்க முடியாது, நமக்கு ஏதாவது ஒன்றுனா வந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லை, யார்கிட்டயாவது போய் நமக்கு சுகத்தை துக்கத்தை விசாரிக்க முடியுமா, அதுவும் முடியாது. நமக்குலாம் ஒரு நாள் விடுங்க, 1 மணி நேரம் வாய் மூடிட்டு சும்மா இருக்க முடியுமா, வாய் மூடு நம்ம சொல்லி சொல்லி நாம தான் பழகிருக்கோம். ஆனா அமைதியா இருக்க முடியுமான, முடியவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு தண்டனை, சமைக்க இடம் கிடையாது, ஆகாரம் கொடுக்க ஆள் கிடையாது, தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு தீவிலை கொண்டு போய் அவ்வளவு பெரிய வேதி. இவர்களுக்காவது ஒரே நிமிஷத்துல தலையை வெட்டி போட்டார்கள். ஆனால் யோவனுக்கு வாழ்நாள் முழுவதும் தான் எப்படி மரித்தார் என்று தெரியாத அளவிற்கு அவருடைய வேதனையை அனுபவித்தார். அது இயேசு கிறிஸ்துவின்
வாயிலிருந்து இவர்கள் கேட்டு பெற்றுக் கொண்டது, நான் பெரு சுனானத்தை உன்னால பெற முடியுமா என்று சொல்லி. நான்காவதாக யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் எதற்காக கொடுத்தார்? மார்க்கு 1:4 வாசிங்க. மார்க்கு 1:4 கிடையாது, அவர் கொடுத்ததோ மனம் திரும்புதலுக்கு என்று. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துக்கு நேராக மனம் திரும்ப வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அவர்களை மனம் திரும்புவதற்கென்று அவர் அந்த ஞானஸ்நானத்தை கொடுத்தார். இன்று நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டிய ஞானஸ்நானம் எடுப்பதல்ல, நம்ம கொடுக்கப்பட்ட ஞானஸ்நானம் வேறு. இன்னொரு வசனத்தை கூட ஆதாரமாய் வாசிங்கள், அப்போஸ்தலர் 13:24 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:24 அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தானே. இதுவரைக்கும் எத்தனை ஞானஸ்நானத்தை பார்த்திருக்கோம்? 4 பார்த்திருக்கோம். மோசே ஞானஸ்நானம், இயேசு எடுத்துக்கொண்ட ஞானஸ்நானம், பாடுகளுடைய இருக்கக்கூடிய ஞானஸ்நானம், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம். ஐந்தாவது தான் நம்மளுடைய சப்ஜெக்டுக்கு வரும். மத்திய எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறான். அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். இதுதான் நம்ம மக்களுக்கு ஒரு மேக்னெட். கூட்டங்களுக்கு போனோம் சொன்னா நெருப்பு பத்தி விட்டுருவாங்க, அக்னி பற்றி எரிஞ்சிச்சு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. தீய பார்த்துருக்கிறோமா? தீ பிடிச்சா என்னத்துக்கு ஆகும் அந்த வீடு? தீ பிடிச்சா அந்த கூட்டத்தில் இருக்க முடியுமா? அக்னினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படிங்கறது எதை குறிக்கிறது? என்ன அழிவை குறிக்கிறது. 12வது வசனம் கட்டிலே வாசிங்க. தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரியோ அபியாதி அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றார். கடைசி நாட்களிலே நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே உலகம் அழிக்கப்படுகிற அந்த நாளிலே, நியாய தீர்ப்பு நாளிலே கொடுக்கப்பட வேண்டிய அந்த நியாய தீர்ப்பை குறித்து அவர் சொல்லுகிறது. அக்னி ஞானஸ்நானம் என்று சொல்லுவது அழிவை குறிக்கிறதா இருக்கிறது. அக்னி என்று சொல்லும் பொழுது அது அழிவை குறிக்கிறதா இருக்கிறது. அக்னி ஞானஸ்நானம் எனக்கு வேணும், அக்னினால் நிரப்பும், அக்னினால் நிரப்பும்னா நம்ம வாயில கேட்டு வாங்கி கொடுக்கிற காரியம். நாவல் என்ன இருக்குதா? நம்முடைய நாவல் என்ன இருக்கு? ஜீவனும். வாசிங்க நீதிமொழிகள் 18:21. அதெல்லாம் நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. 18:21 வாசிங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும் நமக்கு? அக்னி ஞானஸ்நானம். பைபிள் என்ன சொல்லுது? சரி, அடுத்தது ஞானஸ்நானத்தை குறித்த 6வது வேகமாய் 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்க வேண்டும். ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம், அது யாருக்கு எங்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்பதை நாம் கவனமாக
மிக கவனமாக எழுதி வைத்துக் கொள்ள பிரியப்படுகிறோம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து அல்லது மூன்றாவது வசனத்திலிருந்து நான் ஐந்து வரைக்கும் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:3-5 வரைக்கும். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு நம்மை தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் 4வது வசனம், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது கவனிங்க, அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாடுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். அவர்களுடனே பேசி கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்கு உள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? 5வது வசனம் வாசிங்க. வெளியே போக கூடாது, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன பண்ணணுமா? காத்திருக்கணும். ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்கு, பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்கு அதை நிறைவேறினது 2வது அதிகாரம் 4 வசனங்களில் நாம் அதை பார்க்க முடிகிறது. நிறைவேறினது என்பதை 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் அவர் மிக தெளிவாக பேதுரு அதை குறிப்பிடுகிறார். கடைசியாக நமக்கு கொடுக்கப்பட்டது மத்திய எழுந்த சுவிசேஷ புஸ்தகம் 28வது அதிகாரம் 19-20 கர்த்தா இயேசு கிறிஸ்துவானவர் கடந்து செல்லும் பொழுது பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரின் சீஷராகுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்பதான் டைம் லைன் கொடுக்கிறார். என்ன டைம் லைன்? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். மாணவர்களா இருக்கணுமா, சீஷர்களா இருக்கணுமா என்பதை நீங்கள் முடிவு பண்ணி கொடுங்கள். எபேசியர் 4:4 வசனத்தில் மிக தெளிவாய் சொல்கிறது. 5வது வசனத்தில் ஒரே ஞானஸ்நானம். எந்த ஞானஸ்நானம் முடிந்து போனது? எந்த ஞானஸ்நானம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? எந்த ஞானஸ்நானம் நமக்கு உள்ளது? கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நாம் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நின்று நாம் செவிப்போம். காலடி வாழ விடாமல்